தமிழ்நாட்டில் உழவே கிடையாது, எல்லாரும் ரியல் எஸ்டேட் போயிட்டு இருக்கோம். அம்மாவார் வந்து ஒரு பெரும் திருப்பத்தை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தினார். நிலத்தை இன்னைக்கு வச்சிருக்கவங்க வந்து இன்னொரு வருமானம் இருந்தால் தான் நிலத்தை வச்சுக்க முடியும், நிலத்தை நம்பி மட்டுமே செய்ய முடியாதுன்ற ஒரு நிலை இருக்குது. தனிப்பட்ட முறைகளை பண்ணைகள் நம்ம அமைக்கிறோம், கூட்டு பண்ணைகளையும் அரசு அமைக்க வேண்டும் என்ற கருத்தை, இயற்கை வேளாண்மை பண்ணைகள் அமைக்க வேண்டிய கருத்தையும் நம்ம முன்வைக்கணும். எல்லா ஊர்களையும் கூட்டு பண்ணை இருக்கணும். இப்போ இந்த இயற்கை வேளாண்மை பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் விலையா இருக்கு, எல்லா மலையும் கிடைக்கணும், அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை செய்யணும். அதே போல சாலை ஓரங்களில் இந்த காட்டுவா மரம் அதெல்லாம் நடுறாங்க, பழமரங்கள்லாம் நடணும், உரிமையும் சாப்பிட்டு போயினே இதெல்லாம் அதை நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரிலாம் செய்தாதான் ஒரு சமூகத்தில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடு செய்யலாம். அவங்க ஊரில் அவங்க செய்யலாம், அதை செய்ய வேண்டும் கேட்டுக்கிறேன். அதே போல தண்ணீர் குறித்த ஒரு பார்வை விழிப்பு குறைவாக இருக்குது. நம்ம எல்லாம் இப்போ கெமிக்கல் தான் சாப்பிட்றோம், கேன் தண்ணி வந்து கெமிக்கல், அது pH உள்ளது கிடையாது. நமக்கு அதை பற்றிய கோபமோ வெறுப்போ வேதனையும் இல்லை. நல்ல தண்ணி இப்போ தமிழ்நாட்டில் போச்சு, தண்ணீர்லாம் தண்ணீர் பற்றாக்குறது மாநிலமே கிடையாது தமிழ்நாடு, பொய்யான கருத்து. அது வர தண்ணியும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. பாலாறு மாதிரி நல்ல தண்ணீரை வடிகட்ட ஆறு வந்து உலகத்தில் கிடையாது, அப்படி மணல் வடிகட்டுது. அந்த தண்ணி குடிச்சா நிறைய தெரு மூப்பு இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் அழிச்சுட்டு நம்ம வளர்ச்சின்ற சொல்கிறோம். அப்போ அவங்க பகிரக்கூடிய நீர்நிலைகளை, ஆறு குளம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் முயற்சி செய்யணும். உணவுப் பொருள் என்பது நஞ்சில்லாத பொருள்னா பீட்சா பர்கர்னு இந்த உணவு கலாச்சாரம் வருது. இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு மாற்று கலாச்சாரம் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருக்கு. தேநீர் கடைகளில் சிமிலி கிடைக்குது, கொழுக்கட்டை கிடைக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தான். அதை மேலும் மேலும் அதிகமாக்கணும். அதில் என்னன்னா சில மனிதர்கள் முன்னியச்சுன்றது பாருங்க, அது ஒரு மிக முக்கியமானது. அந்த வகையில் நமது மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாடுக்கே ஒரு விழிப்புணர்வான ஒரு பண்ணையை நம்முடைய ஐயா இறையழகன் இறைக்குழுவினர் நம்மாழ்வார் வழிகாட்டுதலில் அது செய்திருக்கின்றார். அவரை இந்த நேரத்திலே பாராட்டுவோம். ஐயா தமிழ்மணி அவர்களுடைய அந்த ஈகை குணம் சொன்னாங்க பாருங்க, இவர்கள் இரட்டையரும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களும் இது போன்ற அறிஞர் பெருமக்கள் அடுத்த தலைமுறையில் உருவாக்க வேண்டியது நம்ம கடமை. இதெல்லாம் அப்படி அப்படியே நின்றுடுமோன்னு பயமா இருக்கு, அதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி கூறி நம்மாழ்வார் புகழ் ஓங்குக, நெல் ஜெயராமன் புகழ் ஓங்குக. ஒவ்வொருவரும் இயற்கை உழவை, இயற்கை உழவாண்மையை நம்ம ஆதரிப்போம், நீர்நிலைகளை காப்போம், இயற்கையை காப்போம் என்கிற உறுதி இருக்க வேண்டும். அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கலாம் பார்க்காதீங்க, ஒரு ஆளாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும், செய்வோம் 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 என்ற உறுதி ஏற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.